Hello students, I am Sridhar here. இன்னைக்கு கார்பனைல் சேர்மங்கள் பாடத்துல மிக முக்கியமான பகுதியான காணிசாரோ வினை மற்றும் வழிமுறையை பார்க்கலாம். காணிசாரோ வினை நீர் அல்லது ஆல்கஹாலில் கரைந்த அடர் காரக் கரைசல் முன்னிலையில் ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத ஆல்டிஹைடுகள் சுய ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கத்திற்கு உட்பட்டு ஆல்கஹால் மற்றும் கார்பாக்சிலிக் அமில உப்பு ஆகியவை கலந்த கலவையை தருகின்றது. இந்த வினையானது காணிசார வினை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல அடர்கார கரைசல் இல்லையா, அந்த அடர்கார கரைசல் என்னவா இருக்கலாம்னா சோடியம் ஹைட்ராக்சைடா இருக்கலாம் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா இருக்கலாம். ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத ஆல்டிஹைடுகள் பென்சால்டிஹைட் ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல, பார்மால்டிஹைட் ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. ஆக இத்தகைய ஆல்டிஹைடுகள் காணிசார வினைக்கு உட்பட்டு ஆல்கஹாலையும் கார்பாக்சிலிக் அமில உப்பையும் கொடுக்கும். வினைக்கு வரலாம். ரெண்டு மூலக்கூறு பென்சால்டிஹைடு எழுதியிருக்கிறார். இது 50% சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிய போகுது. அவ்வாறு வினை புரியும் போது ஒரு மூலக்கூறு பென்சால்டிஹைட் சுய ஒடுக்கத்தின் மூலமாக பென்சைல் ஆல்கஹாலை தரும். அதே சமயத்தில் மற்றொரு பென்சோல்டைட் ஆனது சுய ஆக்சிஜனேற்றத்தின் மூலமாக பென்சோயேட் என்கின்ற உப்பை தருது. ஆக ஒரே நேரத்தில் சுய ஒடுக்கம் மற்றும் சுய ஆக்சிஜனேற்றம் நடைபெறக்கூடிய காரணத்தினால இந்த காணிசோர வினையானது விகிதக்கூறு சிதைவினை என அழைக்கப்படுது. அப்போ விகிதக்கூறு சிதைவினைனா என்ன? ஒரே நேரத்தில் சுய ஒடுக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்றம் நடைபெறக்கூடிய வினை விகிதக்கூறு சிதைவினை. வழிமுறைக்கு போலாம். வழிமுறைகளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கார்பனைல் கார்பனின் மீதான OH- அயனியின் தாக்குதல். அதாவது OH- என்பது கருக்கவர் கரணி இல்லையா, அந்த கருக்கவர் கரணியானது பென்சால்டிஹைடில் உள்ள கார்பனைல் கார்பனை தாக்குப்பார். பென்சால்டிஹைட் OH- அயனி, இந்த வினையானது வேகமாக நடைபெறக்கூடிய வினை. ஆக இதுதான் கருக்கவர் கரணி. அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அடர் சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள OH- அயனி கருக்கவர் பொருள் இல்லையா, இந்த கருக்கவர் பொருளானது OH- அயனியானது பென்சால்டிஹைடில் உள்ள கார்பனைல் கார்பனை தாக்குகிறது. ஏன் தாக்கணும்? ஏன்னா கார்பனைல் தொகுதியானது முனைவுள்ள தொகுதி. இந்த கார்பனைல் தொகுதியில் கார்பனுக்கு சிறிதளவு பிளஸ் சுமையும் ஆக்சிஜனுக்கு சிறிதளவு மைனஸ் சுமையும் இருக்கும். ஆக OH- அயனியானது கார்பனைல் கார்பனை தாக்கி எதிர்மின் சுமையுடைய ஒரு அயனியை கொடுக்கிறது. OH- அயனி கார்பனைல் கார்பனை தாக்குது, அதனால பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகர்ந்து எதிர்மின் சுமையை கொண்ட விளைபொருளை தருகிறது. படி ரெண்டு என்ன? ஹைட்ரைடு அயனி இடமாற்றம். ஹைட்ரைடு அயனினா H-, H- தான் ஹைட்ரைடு அயனி, அது இடம் மாறுது. எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். அப்போ முதல் படியில நம்ம பெற்ற எதிர்மின் சுமையை கொண்ட அந்த விளைபொருளானது மற்றொரு பென்சால்டிஹைடுடன் வினை புரிகிறது. அவ்வாறு வினை புரியும் போது H-, நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் ஹைட்ரைடு அயனி. H ஆனது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு H- ஆக அங்கிருந்து கார்பனைல் கார்பனை சென்றடைகிறது. அவ்வாறு அடைவதன் காரணமாக இந்த இடத்துல உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகர்ந்து விளைபொருளை தருகிறது. ஆக இந்த H- இந்த பொருளை விட்டு வெளியேறுகிறது. வெளியேறி மற்றொரு பென்சால்டிஹைடு கார்பனைல் கார்பனை தாக்கி விளைபொருளை கொடுத்துரு. புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்போ இந்த பொருள் C6H5 இருக்கு, தென் C இருக்கு, OH இருக்கு, அப்புறம் இது இரட்டை பிணைப்பாக மாறி இருக்கிறது. ஆக இது பென்சாயிக் அமிலம். இந்த இடத்துல பாருங்க, C6H5C என்ன புதுசாக வந்தது? H- இல்லையா, அந்த H- புதியதாக கார்பனத்தில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகரக்கூடிய காரணத்தினால C6H5 தென் CH2O-, ஆக பென்சாக்சைடு அயனியையும் தருகிறது. ஆக இந்த வினை மெதுவாக நடைபெறுகிறது. இந்த வினை எப்படி நடக்குதான்? மெதுவாக நடக்கும். மூணாவது படிக்கு போகலாம். மூன்றாவது ஸ்டெப்பில் அமிலக்கார வினை நடக்குது. அமிலத்துக்கும் காரத்துக்கும் இடையே உள்ள எது அமிலம் எது காரம் பார்க்கலாம். இரண்டாவது படியில் பெற்ற விளைபொருள்கள் இவை இல்லையா, ஒன்று பென்சாயிக் அமிலம், இன்னொன்று பென்சைல் ஆக்சைடு. இது அமிலமாக செயல்படுகிறது, இது காரமாக செயல்படுகிறது. ஆகவே அமிலத்துக்கும் காரத்துக்கும் இடையேயான வினை. அமிலம் என்ன பண்ணும்? H+ அயனியை வழங்கும். இந்த H+ அயனியானது இந்த O- ஏற்றுக்கொண்டு விளைபொருளை தருகிறது. புரோட்டான் ஏற்றம், அதாவது அமிலத்தில் உள்ள புரோட்டான் ஆனது காரமான C6H5CH2O- ஏற்றுக்கொண்டு
Thanks for watching. Bye.